வணக்கம். எல்லோருக்குமே கருகரன்னு அழகிய பட்டு போன்ற முடி வளர்ச்சியை பெறணும்னு ஆசை தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு முடி வளர்ச்சியை பெறணும்னு நினைக்கிறதே பேராசைங்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனால் நம்ம ஒரு சில வழிமுறைகளை தொடர்ச்சியாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அழகிய கருங்கூந்தலை பெற முடியும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்சியில் தண்ணீர் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அந்த அரைச்ச விழுதை எடுத்து வடிகட்டியில் சேர்த்து இந்த சாறை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். இந்த சாரில் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, அப்புறமா 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைனா ஆலிவ் எண்ணெய் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் நல்லா குழச்சிட்டு அந்த ஒரு சாரில் ஒரு காட்டன் பஞ்சை முக்கி நனைச்சிட்டு அந்த பஞ்சு வச்சு நம்மளோட தலைமுடியின் வேர்க்கால்களில் எல்லாம் படுற மாதிரி நல்லா ஒத்தி எடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. 20 நிமிடம் கழித்து எப்போதும் போல் நம்ம அந்த தலைமுடியை ஷாம்பு போட்டு அலசிட்டோம் அப்படின்னா முடி ரொம்பவுமே ஷைனிங்காக இருக்கும். இந்த முறையை நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயமாக முயற்சி செய்யணும். அப்போ தான் நம்மளோட தலைமுடி வந்து நல்லா ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். இதில் சேர்த்துருக்கிற வெங்காயம், முட்டை, எண்ணெய் இது எல்லாமே வந்து முடியோட வளர்ச்சியை தூண்டக்கூடியவை. அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கும் முட்டையும் நம்மளோட முடியை மிருதுவாக மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவை. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.